ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரும் பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து மோகன்தாஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பீல் ஹேண்டில் நம்ம பீல் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி 10வது நாள் அப்டேட்டு. ஸோ 10வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நல்லாவே உறிஞ்சி ஃபுல்லாகவே கிளியர் ஆகிருக்கு. நல்லா உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இது உறிஞ்சி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா இது கையில் பீல் பண்ண முடியாது, அதுவே விழுந்துடும், தானே விழுந்துடும். ஸோ இன்றைக்கி ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு செட்டிங் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஜுவலாக நம்ம டிசிஏ பீல் பண்ண நமக்கு டாப் லேயர் அப்படியே அந்த தோல் உறிஞ்சி வர்றது பார்த்திங்களா, ஃபுல்லாகவே உறிஞ்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, விழுந்துடும் ஃபுல்லாகவே. எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகுது அந்த டிசிஏ பீலு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பீல் வந்து நம்ம ஃபேஸ்லேயும் பண்ணணும். ஸோ இது பண்ணணுன்னா ஒரே ஒன்று என்னென்னா, வெயிலில் ரொம்ப போகக்கூடாது, சன்லைட்டில் டைரக்ட் சன்லைட்லலாம் போகக்கூடாது, ப்ராப்பர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்லோ ப்ராசஸ், 10வது நாளில் தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம பீல் அப்ளை பண்ணி 10 நாளில் தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது. கரெக்டாக 15 டேஸ், 15 நாளில் கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஸ்கின் வந்துடும், மேலே பேபி ஸ்கின் வந்துடும். ஸோ அதனால் இந்த 10-15 நாள் வெளியில் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒர்க்கில் இருக்கவங்களுக்குலாம் இந்த பீல் சூட் ஆகாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிசிஏ பீல் சூட் ஆகும். ஸோ கிராஜுவலாக தான் பீல் ஆகும், பட் ஆனால் ரிசல்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிக்மெண்டேஷனுக்குலாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.